இடமறிதல் அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், ராஜ நலவண்டவர்கள், சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் அவையார் அவர்களுடைய விநாயகர் அவர்களையும் அன்பர் கருணாகரன் அவர்கள் வாசான் மல்லுவன் எழுதிய திருக்குறளையும் அன்பர் நடராஜன் அவர்கள் அருப்புரிஞ்சுவது ஆண்டவராகிய ராமலிங்க சாமி அவருடைய திரு அகவலையும் பாராயணம் செய்தார்கள். வள்ளுவன் சொன்ன வள்ளுவன் இடமறிதல் என்ற அதிகாரம், இது மன்னர்கள் படையெடுக்கும் போது அதுக்கேற்ற சூழ்நிலை இடம் இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். சில பகுதி வந்து மலைப்பாங்காக இருக்கும், அந்த பகுதியில் இருப்பவர்கள் மலையில் இருப்பார்கள், படையை வைத்திருப்பார்கள். இங்கே கீழே செல்பவர்கள், தரையில் செல்பவர்கள் மேலேருந்து பாறையை விட்டு விடுவார்கள். இதெல்லாம் இந்த நம்ம விடுதலை அடைந்த ஏற்பாடு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நம்ம நாடு விடுதலை அடைந்த ஏற்பாடு சில சில குறுநில மன்னர்களை கைப்பற்றும் போது அங்கே அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது. ஆக இட அமைப்பு வேண்டும், போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இட அமைப்பு வேண்டும். முதல் என்ன சொன்னார், வழியறிதல் வேண்டும். ஒரு மன்னன் வந்து வழியறியும், தன்னுடைய வலிமை என்ன, தன் படை வலிமை, தனக்கு இருக்க சூழ்நிலை, தன் உடல் வலிமை, நாட்டின் வலிமை, நாட்டுடைய வல்லமை, இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொன்னார். பிறகு காலம் பார்க்க வேணும்னு சொன்னார். காலம் என்பது பனிகாலம், வெயில் காலம், காற்றுக்காலம், இது மழைக்காலம், காலத்தெறிந்து போர் தொடுக்க வேணும்னு சொன்னார். பிறகு இந்த அதிகாரம் இடம் அறிய வேண்டும், சிக்கலான இடத்தில் போர் செய்ய முடியாது, நமக்கு ஏற்ற இடத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து போர் செய்தால் வெற்றி பெறலாம் என்பார். இது அரசியல், இது உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும். அது மன்னன் இருந்தே ஆக வேண்டும், மக்கள் இருந்தே ஆக வேண்டும். ஆக அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். நாம் அதை பற்றி இப்போ பேசுவதற்கு வாய்ப்பில்லை, மேலே முடியாட்சி காலத்தில் நடக்கக்கூடியதாக. இப்போது நாம் வந்து இடம் அறிதல் அதை பற்றி பேச வேண்டும். இப்போ இடங்கள் பல இருக்கலாம், உயர்ந்த இடம், அதே அது மேன்ப அது அவங்கள உயர்ந்த இடத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல, உயர்ந்த இடம் எப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ஸ்தானம் என்பது இடம். அப்போ உலகத்தில் சிறிய இடம், பெரிய இடம், இரண்டு வகை இடம் உண்டு. ஒன்று நரகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.